உலகமெங்கும் வாழும் வசன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை அழைக்கிறேன். ஊரும் பேரும், அது என்னங்க ஊரும் பேரும்? ஊர் இருக்கும், பேர் இருக்கும், ஆனால் அந்த பேருக்கான காரணம் யாருக்குமே தெரியாதுங்க. அதனால் நாங்கள் அந்தந்த ஊருக்கு போய் அந்த பேருக்கான காரணத்தை மக்கள்கிட்ட தெளிவாக கேட்டு அதை விளாவறியாக சொல்கிறது தான் இந்த ஊரும் பேரும் நிகழ்ச்சி. தினசரி சில ஊர்களுக்கு சென்று அந்த ஊருக்கான பேர் காரணத்தை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உங்கள்கிட்ட விளாவறியாக சொல்ல போகிறேன். இப்போது முத முதல்ல நான் போக போகிற ஊர் பேர் என்ன தெரியுமா? ஆலங்குளம். இப்போ இந்த ஆலங்குளத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல, வாங்க ஆலங்குளத்துக்கு போகலாம். வணக்கம். உங்க பேரு? நடராஜன். என்ன பண்றீங்க? எங்க மாட்டில் வேலை பார்க்கோம். நீங்க? நாங்கள் அறிவோம். நீங்க? அருணாசலம். நீங்க என்ன பண்றீங்க? ஆலங்குளம். ஆலங்குளத்தில் என்ன பண்றீங்க? விவசாயம் பேசுங்க. ரோடு ரோடுமேன். ரோடுமேன். நீங்க? ரோடுமேன். ஆலங்குளம். சரி, நீங்க? ஆலங்குளம். சரிண்ணே, இந்த ஊருக்கு ஆலங்குளம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கும், காரணம் தெரியுமா? தெரியாது. ஆழமா எதுனா குளம் இருந்ததா? இல்லை, ஆலங்குளம் கிடையாது. எல்லாம் மேட்டா தான் இருக்கு. எல்லாம் மேடா தான் இருந்தது. எல்லாம் மேடா தான் இருக்குது. வேறு என்ன காரணம்னா ஆலங்குளம்ன்ற பேருக்கு? இங்கே வந்து பழைய ஆட்கள், பெரிய ஆட்கள் வச்ச பேர். ஏன்னா இங்கே நிறையா ஆலமரங்கள் இருந்ததுனால, அதை சுற்றி ஒரு குளம், பெரிய குளம் இருந்ததுனால அது ஆலங்குளம்னு சொல்லி பெரிய ஆட்கள் வச்சுருக்காங்க. இங்கே பக்கத்தில் உக்கன்னின்றான் மலை ஒன்று இருக்குது, அங்கே ராமர் அங்கே குடியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் இந்த பாதை அப்படியே வந்ததுனால கொஞ்சம் தண்ணி இது பண்ணால இந்த மான்களை எல்லாம் குடிக்கிறதுக்கு இது பண்ணி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் ஆலங்குளம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பயங்கர வறட்சி, 10-15 கிலோமீட்டரில் குற்றாலம் இருக்குது. ஆனால் குற்றாலம் அங்கே சாரல் மழை பெய்யுது, ஆலங்குளத்துக்கு தண்ணி வர மாதிரி இல்லை. தண்ணி வர மாதிரி இல்லை. ஏன்னா இங்கே கால்வாய் திட்டம், கால்வாய் திட்டம் போட்டு ஆலங்குளத்துக்கு தண்ணீர் வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணி வச்சுட்டாங்க. தண்ணி வரலதான், டேம் கட்டிட்டாங்க, அதனால தண்ணி பிரச்சனை வந்துடுச்சு. சரி, வேற ஏதாவது சிறப்பு அம்சம் இருக்குதா ஆலங்குளத்துல? ஒரே ஊழல் தான். சிறப்பு அம்சம் என்ன? வந்தோரை வாழ வைக்கும் ஆலங்குளம், அதுல குறை கிடையாது. அரசியல் அதிகள் மனசுல வஞ்சகம் இருக்கிறதுனால மக்கள் பாதிக்கப்படுதாங்க ஆலங்குளத்துல. நாராஜி நிர்வாகம் சரி சரியில்லை. எப்படி சரியில்லைன்றீங்க நீங்க? மக்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. மக்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்களா? மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? மக்களுக்கு தெரிய மாட்டேங்குதா? மக்களுக்கு செய்ய மாட்டேன்றாங்களா? மக்களுக்கு செய்ய மாட்டேங்க. அடிப்படை வசதி என்னன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியாம இருக்காங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்க. ஆலங்குளம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஊராச்சு. அது ஊர் தான் பேரங்க பேர் இருக்கு. ஊர் ஃபேமஸ் தான், ஆனா தொழில் எதுவும் கிடையாது. பஞ்சாயத்துல இருந்து மாசம் 3 ட்ரிப் தான் தண்ணி விடுவாங்க. மாசத்துக்கு 55 ரூபா வசூல் பண்ணிடுவாங்க. தண்ணி வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, இங்க 15 வார்டு இருக்கு. 15 வார்டுக்கும் மாசத்துல 3 தண்ணி தான் விடுவாங்க. சரி, 3 தண்ணி 1.5 மணி நேரம் தான் விழும், அதுக்கு மேல தண்ணி வராது. அந்த 1.5 மணி நேரம் தண்ணிலாம் நாங்க மொத்தம் 6 மணி நேரம், ஒரு மாசத்துல 6 மணி நேரம் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த 6 மணி நேரம் தண்ணியை வச்சு 1 மாசம் பொழுது கழிக்கணும். சரி, இந்த பிரச்சனையை விடுங்க. இந்த ஊர்ல நல்ல சிறப்பு அம்சமான கோயில்கள் எதுனா இருக்கா? பத்ராலயங்கள் இருக்கு, இங்க முத்தாரம்மங்கள் இருக்கு. 3 கோயிலுமே ஃபேமஸ் தான். எந்த கோயில்ல பவர் ஜாஸ்தி? எல்லா கோயிலுமே பவர் ஜாஸ்தி தான். எந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க அடிக்கடி? பத்ராலயம்மன் கோயில். அங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்களா? நிறைய பேர் வருவாங்க. கோயிலுக்கு சைட் அடிக்க போவீங்களா? போவோம். சாமி கும்பிட போவீங்களா? சாமி கும்பிட தான் போவோம். சாமி ரெண்டாவது முதல்ல சைட்டு. முதல்ல சைட்டா? முதல்ல சாமி, ரெண்டாவது சைட்டு. சார் வந்து முதல்ல சாமி, அதுக்கப்புறமா சைட்டுன்ட்டாரு. சரி, நீங்க வந்து எந்த கோயில சைட் அடிக்க போவீங்க? எல்லாருமே வருவாங்க. அதாவது பாகுபாடு இல்லாம எல்லாரும் வருவாங்க. ரெண்டு பசங்க. நாலு பொண்டாட்டியா?
நாலு பொண்டாட்டியா? நாலு பசங்க. சரிண்ணே, நீங்க என்னென்ன பண்றீங்க? இந்த ஊர்ல பிறந்த, ஆலங்குளத்துல பிறந்த பிரபலமானவங்க யாருன்னா இருக்காங்களா? யாரு? பழைய முன்னாள் அமைச்சர் சட்ட அமைச்சர் இறந்து போனார் ஆல்ரெடி இருந்தோம். சரி, அது இப்ப சமீபத்தில் இப்ப எங்க எம்பி ராமசுப்பூர் ஆள் இருக்காரு. சரி, வேற என்ன ஃபேமஸ் ஆளுங்க? பெரிய பூங்காதிங்கல் அமைச்சர் ஒரு ஆள் இருந்தாங்க. சரி, ஆமா, எங்களுக்கு இப்படி தொடர்ச்சியா ஆட்கள் தெரிஞ்ச ஆட்களாவே வந்துகிட்டு இருக்காங்க. ஊரும் பேரும் இடைவெளிக்கு பிறகு. ஊரும் பேரும் தொடர்கிறது. அண்ணா வணக்கண்ணா, உங்க பேர் என்னண்ணா? என்ன பண்றீங்க? பூ வியாபாரம். நீங்க? நல்லா இருக்கு. கோலி அனிதா, ராணியனா காலேஜில் படிக்கேன். செல்வி, ராணியனா காலேஜ் பிஏ. மலர்வழி, ராணியனா காலேஜ் பிஎஸ்சி. கிறிஸ்டி, கனி, கலா. நல்லா படிப்பீங்களா? இன்னைக்கு பாடம் நடத்துனா உடனே படிச்சிருவீங்களா? ஆமாம். நாளை கேள்வி கேட்டால் டப்புன்னு பதில் சொல்லுவீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்க. சொல்லிடுவோம். சரி, இந்த ஆலங்குளம்ன்ற பேர் ஏன் வந்தது, காரணம் தெரியுமா? இந்த ஆலமரம் வந்து அதிகமாக இருக்கிறதால ஆலங்குளம்னு பேர். என்னதுங்க? ஆலமரம் வந்து அதிகமாக இருக்கிறதால ஆலங்குளம்னு பேர். ஓ, இங்கே ஆலமரங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுனாலயா? நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? இந்த ஊருக்கு ஆலங்குளம்ன்ற பேர் ஏன் வந்திருக்கோம்? ஆலமரம் நிறைய இருக்கிறதுனால இந்த ஊருக்கு ஆலங்குளம் பேர். நீங்கள்? அதே தான், நாங்களும் அதே தான். ஆலங்குளத்தில் வந்து நிறைய ஆலமரம் வந்து அந்த காலத்தில் வந்து இருந்ததுனால இது வந்து ஆலங்குளமாக அழைக்கப்படுது. ஆலமரம்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஆலங்குளமா அழைக்கப்பட்டது அப்படின்றீங்க. நீங்கள்? நானும் அதே தான். அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. இங்கே ஊர் வந்து எப்பவுமே ஆலம், எல்லா சகல பாக்கியங்களும் உண்டு நாட்டில். ஆலங்குளத்தில் குளத்துல இருந்து தண்ணியில இருந்து எல்லா இதுவுமே குறை இல்லாத ஊர், அதான் ஆலங்குளம். அதுதான் வாழ வைக்கும் ஊர். அதாவது இங்கே ஆலமரங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்தது, குளங்களும் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ தண்ணி இல்லை, நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணி பிரச்சனையே இல்லையா? பிரச்சனை எங்களை தாமிரபரணி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஓ, தாமிரபரணி இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள்? நமக்கு அதே பால் தான். அதே தான் நமக்கு. வேறு எதுனா காரணம் இருக்கா? கேரளா. கேரளா? கேரளா. எவ்வளோ ஆலங்குளம் பேர் எவ்வளோ வந்து அறியோ? அறியும். எவ்வளோ அறியோ? இங்கே அறியும். அப்போ அறியோ. சொல்லு, சொல்லு. நல்லா இருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஆலங்குளம் வந்து இப்போ ஆலமரம் அதிகமாக இருக்கிறதுனால ஆலங்குளம் பேர். இப்போ இருக்க ஆலங்குளத்தில் ஆலமரம் ஜாஸ்தி இருக்கா? இப்போ வந்து ஒரு இடத்துல ரோடு போடுறதுனால இப்போ வந்து வெட்டிட்டாங்க. ரோடு போடுறதுனால வெட்டிட்டாங்க. ஹைவே வந்ததுனால அதை தான் எடுத்துட்டாங்க. ஓகே. ஹைவே வர்றதுக்கு முன்னே நிறைய ஆலமரங்கள்லாம் இருந்தது. நீங்கள்? ஆ, நிறைய ஆலமரம் தான் இருந்தது. ஆலமரம் இருந்தது. நீங்கள்? ஆலமரத்துக்கு அடியில் எப்போதும் குளம் இருக்கும், அதனால ஆலங்குளம். அதுதான், ஆலமரத்துக்கு அடியில் எப்போவுமே குளம் இருக்குமா, அதனால ஆலங்குளம். ஆலமரமும் குளமும் இருந்தனால அந்த ஊரே ஆலங்குளம் வச்சுட்டாங்க. ஆலமரமும் இப்போ சொல்லுப்பா. ஆலமரம் நிறைய இருந்தது, பட் என்னன்னா அந்த ஊர் வந்து ஆலங்குளமா ஃபேமஸ் ஆகி இப்போ பெரிய ஊர். ஆழமா ஆலமரம்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுதான், அதனால பக்கத்தில் ஆலமரத்துக்கு பக்கத்தில் குளம் இருக்கிறதுனால ஆலங்குளம் அப்படின்னு பேர் வச்சுன்றாங்க. இந்த ஊர்ல வேற எதனா சிறப்பு அம்சம் இருக்கா? தெரியல. என்னம்மா? என்ன சார்? ஒயின் சாப். சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டால் ஒயின் சாப் பண்றப்ப வேற எதுனா சிறப்பு அம்சம் இருக்கா? வேற எது? எவ்வளோ இருக்கு? கோயில் இருக்கு, காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டு இருக்கு, வேற பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் இது. சரி, மலை கோயில் உள்ளது. மலை கோயில் இருக்கு. வேற வேற எங்க வச்சுனா ஃபிகர்கள் அதிகமாக வருவாங்க. ஃபிகர்கள்லாம் அதிகமாக வருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா? சந்தோஷமா நீங்க இது அவங்க
நல்லா வாழுங்க சரியா இந்த ஊருக்கு ஏன் இந்த ஆலங்குளம் அப்படின்னு பேர் வந்ததுன்னா ஆலமரங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்ததாகவும் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துலேயே குளங்கள் இருந்ததுனால ஆலங்குளம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க இப்போ நம்ம வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே இருக்க மக்கள்கிட்ட இந்த ஊரை பற்றி நம்ம கேட்போம் வாங்க ஊரும் பேரும் இடைவேளைக்கு பிறகு